அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெல்கம் டு D6 க்ரியேட்டிவ் லைஃப். D6 க்ரியேட்டிவ் லைஃப் ஆஃப் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இந்த ஐடியா பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பலூன் ஃபிஷ். பலூன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அதே போல் வந்து ஃப்ளார்ஸு, இதெல்லாம் வந்து எப்படி செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன மெத்தடு வேணும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, ஆனால் இது வந்து ஹெர்மன் பெர்னர்ட் அப்படிங்கிற மெஜிஷியனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பலூன் ஃபிஸ்டிங்க்கு தேவை பலூன். இந்த பலூன் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் கலர்ஸில் இருக்குது. அப்புறமேட்டு இந்த பலூனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சைஸ் வைஸாக தான் சொல்லுவாங்க. அதில் 160, 260, 321, 350, 360, 646, 660, எக்ஸெட்ரா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக பலூன் ஆர்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா 260 பலூன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல் நார்மல் பம்பு, அதுலேயே நார்மல் பம்பு யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா ஒரு சிலர் வந்து அவங்களோட வாயால் வச்சு ஊதுவாங்க. அப்படி வாயால் வச்சு ஊதுறது ரொம்பவே ரிஸ்க், அதை ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ அது ரொம்பவே ரிஸ்க்கு, டேஞ்சரும் கூட. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கிட்ட இப்போ பாருங்கள், ரெண்டு டைப் ஆஃப் பலூன் இப்போ நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறதுக்காக. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லென்த் வைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், வித்து வைஸும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளான்டிங் அண்ட் டையிங் ஏ பலூன். எப்படி ஒரு பலூனை ஊதணும், அதை எப்படி டை பண்ணணுங்கிறது தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்மளோட நாசிலோட இதுவும் அந்த பலூனோட எண்ணும் வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏர் வெளியே போகாத மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட எண்ணில் பாருங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி உங்கள் ரெண்டு ஃபிங்கருக்கும் நடுவில் கொண்டுட்டு வரணும். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், அந்த பலூனோட என் பார்ட்டை நல்லா ரொட்டேட் பண்ணி உங்கள் ஃபிங்கருக்கு எடுத்துகிட்டு வந்து அதை புல் பண்ணி எடுத்து விட்டு அதை சென்டரில் கொண்டு வந்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களோட பலூன் நல்லா டைட்டாக டை ஆயிரும். இப்போ பாருங்கள், டை பண்ணி முடிச்சிட்டோம், பலூன் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக் பிஞ்ச் ட்விஸ்ட்டு. இதுக்கு வந்து உங்களோட தம் ஃபிங்கரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிஞ்சுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபிங்கர் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்ததை வந்து நான் ஃபிங்கருக்கு நடுவில் வச்சுக்கிறேன். ஸோ நான் செகண்டு பிஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், என்னோடய தம் ஃபிங்கர் வச்சு 3 or 4 times நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள், நான் எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயர் ஆர் பிஞ்ச் ட்விஸ்ட்டு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். செகண்டு நான் வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு நான் ஒரு பால் மாதிரி பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணால் போல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும். இதை நல்லா இழுத்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த ட்விஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனிமல்ஸ்கோட இயர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 balloon push through, அதை தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஒரு பேர்ட் மாதிரி இது இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் ஒரு பிஞ்ச் ட்விஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இயர் ட்விஸ்ட்டாக மாற்றுறேன். ஸோ அதனால் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புல் பண்ணி நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். செகண்டு ஒரு சின்ன மெஷர் என்னோடய ஃபிங்கரில் 2 finger அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 finger அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டேன். இதையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இயர் ட்விஸ்ட்டு புல் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது 3 times பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபிங்கரில் நான் ஒரு 5 finger அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது இப்போது 1 கிடச்சிருச்சு நமக்கு. அடுத்தது செகண்ட் பார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே சேம் சைஸ்க்கு பண்ண போகிறேன். இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இது வந்து 3 pull through. இப்போ வந்து நான் 3 பண்ண போகிறேன். நான் 3rd பண்ணிவிட்டு நல்லா கவனமாக பாருங்கள், இதை நான் இதுக்குள்ளே ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டு நான் புஷ் பண்ணுறேன். ஸோ இதை புஷ் பண்ணி நான் அந்த பக்கமாக கொண்டுட்டு போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு புஷ் கிடச்சிருச்சு.
இது வந்து ஒரு ஒரு அனி ஒரு பேர்டோட பாடி பார்ட்டு. ஸோ நல்லா பாருங்கள், இன்னொரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது இல்லையா, இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புஷ் பண்ணி நான் அந்த பக்கம் கொண்டுட்டு போகிறேன். ஸோ நமக்கு ஒரு பேர்டோட பாடி பார்ட் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாக் ட்விஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு பபுள் எடுத்துக்கிட்டேன், திரும்பவும் நான் ஃபோர் ஃபிங்கர் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் ட்விஸ்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் ஒரு ஃபோர் ஃபிங்கர் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டேன். இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து லாக் ட்விஸ்ட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு டாக் பண்ணுறதுக்கு நம்ம இயற்கை இன்னர் ட்விஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபெடல் டைல். ஒரு டாகோட டெயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ கேப் இருந்தது. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு பபுள் எடுத்துகிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி அந்த எண்டுக்கு கொண்டுட்டு போகிறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு அழகான ஒரு டெயில் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் அழுத்தி அப்ரெஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெயில் கிடச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்பிள் ட்விஸ்ட்டு. ஸோ ஆப்பிள் ட்விஸ்ட்டுக்கு நான் பலூனை வந்து பம்ப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் நாட் போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம ஆப்பிளுக்கு நம்ம க்ரீன் லீஃப் மாதிரி நம்ம ஸ்டெம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நான் இன்னொரு சின்ன பீஸ் பலூன் எடுத்துகிட்டு இந்த ஏஜையும் அந்த ஏஜையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாட் போட்டுக்க போகிறேன். ஸோ நான் நாட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு நான் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் தம் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் பலூனோட என்னோடய ஃபிங்கரும் சேர்ந்து உள்ளே போகுது. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல என்னோடய உங்களோட தம்பை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ நீங்கள் மெதுவாக உங்களோட ஃபிங்கர் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம இதுவாக வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஸோ வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக இழுத்து முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் வந்து ரெடி ஆயிரும். இதுதான் வந்து ஆப்பிள் ட்விஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது ஒரு ஆப்பிள். அது ரெட் கலர் ஆப்பிள். ஸோ இது நீங்கள் ஃபிங்கரை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, அது வெளியே வராது. ஸோ உங்களுக்கு இப்போது ஆப்பிள் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹூப் ட்விஸ்ட். இந்த ஹூப் ட்விஸ்ட்டும் ஆப்பிள் ட்விஸ்ட்டும் ஒரே மாதிரி தான். ஹூப் ட்விஸ்ட்டில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட ஃபிங்கரை உள்ளே தள்ளுறோமோ இது லைக் ஹூப் மாதிரி இருக்கும். எஜ்ஜில் எப்படி ஹூக் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுமோ அப்போ உங்களோட தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ லைக்காக ஹூக் மாதிரி இருக்கும் அதோடய எட்ஜு. ஸோ இப்போ இதை நல்லா நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்பிள் மாதிரி தான். நீங்கள் ஒன்ஸ் ட்விஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், பார்க்க ஹூக் மாதிரியே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிலிப் ட்விஸ்ட்டு. இது அந்த ஃப்ளாருக்கு நடுவில் இருக்க பிஞ்ச் இருக்குள்ள அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஆப்பிள் மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்தில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா அது துலிப் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இந்த ஃப்ளாஸ்க்கு நடுவில் இருக்குள்ள அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இது இந்த ட்விஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா லூப் ட்விஸ்ட்டு. லூப் ட்விஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி நம்ம பெண்ட் பண்ணி நம்ம இழுத்து விட்டுட்டால் போதும் தான் லிவிட்டு லூப் ட்விஸ்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு போல் எடுத்துக்க போகிறேன். அடுத்தது நான் அதை அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு போகிறேன். இதுதான் வந்து லூப் ட்விஸ்ட்டு. இது ரொம்ப ஈஸி ட்விஸ்ட்டும் கூட. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பென் அப் பலூன் அப்படின்னா நீங்கள் பலூனை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பென் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ஸ்வானோட நெக்கு எப்படி பென் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல பெண்டு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பென் மடித்து விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஷேப்புக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஷேப்புக்கு இப்போ பலூன் வரும். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த ரெண்டையும்
ஐயோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா டைப் பண்ணிக்க போகிறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹார்ட் அண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வர போகிறேன் பலூனை, கொண்டுட்டு வந்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இங்கே பாருங்கள் என்னோடய கையை நல்லா பாருங்கள். அதை நான் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா எட்ஜஸும் சரி, கீழேயும் சரி மேலேயும் சரி, எல்லா எட்ஜஸ்லையும் ஹார்ட் அண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்து அதை நல்லா நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். பாருங்கள் இப்போ எனக்கு ஹார்ட் அண்ட் ஷேப் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.